வணக்கம். இந்த வீடியோவில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸில் இருந்து லைன் பை லைன் எடுக்கப்பட்ட க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். இது பாகம் ஒன்று, சரியான கூற்றினை கண்டறிக. 1852 பிப்ரவரி 26 சென்னை வாசிகள் சங்கம் என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது கஜ்லு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களைச் சேர்ந்தவர்களாலும் நிறுவப்பட்டது. அப்போ சென்னை வாசிகள் சங்கம் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இரண்டு கூற்றுகளை பார்க்கும்போது இரண்டு கூற்றுகளுமே சரிதான். 1852 பிப்ரவரி 26 சென்னை வாசிகள் சங்கம், இதற்கு முன்னோடியாக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா கஜ்லு லட்சுமி நரசு செட்டி அப்படிங்கிறவர். அப்புறம் அவர் கூட சப்போர்ட்டிவாக இருந்தது சீனிவாசனார் மற்றும் அவர்களைச் சேர்ந்தவர்கள். முற்றிலும் வணிகர்களால் உருவாக்கப்பட்டது தான் சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பு. சரியான கூற்றினை கண்டறிக. கஜ்லு லட்சுமி நரசு செட்டி இவ்வமைப்பு உருவாக உந்து சக்தியாக இருந்தார். ஆமாம், சரிதான். இவர் ஒரு வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கி பின்னர் மிதவாதியானார். இந்த கூற்று தவறு. நான் சொன்னது போல சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அதிகப்படியான வணிகர்களை கொண்டது தான் அந்த அமைப்பு. அப்போ வழக்கறிஞர் அப்படிங்கிறதெல்லாம் தப்பு. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் சரி. கூற்றுகளை ஆராய்க. சென்னை வாசிகள் சங்கம் தனது குறைகளை இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் முன் வைத்தது. ஆமாம், கரெக்ட். இது 1852 டிசம்பரில் சமர்ப்பித்த மனுவில் ரயத்துவாரி ஜமீன்தாரி முறைகள் விவசாயிகளை கடும் துயரத்துக்குள்ளாக்கியதை சுட்டி காட்டியிருந்தது. இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் இரண்டும் சரி. அப்போ இவங்க மனுக்கள் அதிகமாக கொடுக்குறாங்க. லண்டன் பாராளுமன்றத்தில் இதை பற்றிய விசாரணைகள் நடக்குது. கூற்றுகளை ஆராய்க. சென்னை வாசிகள் சங்கத்தின் மனு மார்ச் 1853 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது என்பது சரி. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவரான ஹெச்டி செய்மோர் அக்டோபர் 1853 சில இடங்களை பார்வையிட்டார். ஒரு சில இடங்களை வந்து பார்க்கிறார். திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் பார்வையிடுகிறார். அப்போ ரெண்டு கூற்றுகளுமே சரிதான். அப்போ இவர்களுடைய மனு எஃபெக்டிவாக இருக்குதா அப்படின்னா எஃபெக்டிவ் தான். வாசிக்கிறாங்க, விவாதிக்கிறாங்க 1853. அப்புறம் இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவராக போது இருந்த ஹெச்டி செய்மோர் வந்து விசிட் பண்ணுறார் தமிழக பகுதிகளை. அப்போ பாராட்டுக்குரிய விஷயம்தான். கூற்றுகளை ஆராய்க. சென்னை வாசிகளின் சங்கம் குறைந்த ஆயுட்காலமே கொண்டது. அது சரிதான். 1866 லட்சுமி நரசு இயற்கை எய்தினார். அதுவும் ஒரு காரணம். 1881 இவ்வமைப்பு இல்லாமல் போனது. அதுவும் சரிதான். இவ்வமைப்பில் வணிகர்களே அதிகம். நான் சொன்னது போல வணிகர்கள் தான் அதிகம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 சரி. அப்போ சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு பல ஒரு சில பலன்னு சொல்ல முடியாது, ஒரு சில சாதனைகளை படைத்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்திய அளவில் ஒரு தேசிய அமைப்பாக உருவெடுக்காத காரணத்தினால சென்னை வாசிகள் சங்கம் குறைந்த ஆயுட்காலமே கொண்டதாக இருக்கிறது. அது குறிப்பிட்ட ஒரு பகுதியினருடைய குறையை தீர்ப்பதாக அமைந்ததுனால அது பெரிய அளவில் எந்த தேசிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது, சித்திரவதை ஆணையம் எந்த அமைப்பின் முயற்சியால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சென்னை வாசிகள் சங்கம். அவங்களால தான் இந்த சித்திரவதை ஆணையம் அப்படிங்கிற அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. விவசாயிகள் வந்து கஷ்டப்படுறாங்க, துன்பப்படுறாங்க வரிகள் நிமித்தமாக. ஸோ அதிலிருந்து விடுதலை செய்வதற்காக இவங்க வந்து சித்திரவதை ஆணையம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க, சென்னை வாசிகள் சங்கம் அமைப்பினர். 1884 சென்னை சுதேசி சங்கம் எந்த அமைப்போடு இணைக்கப்பட்டது? அப்போ சென்னை வாசிகள் சங்கம் அல்லது சென்னை சுதேசி சங்கம் அப்படிங்கிறது 1884
சென்னை மகாஜன சபையோடு இணைக்கப்பட்டது. அப்போ அதுக்கு அடுத்தது சென்னை மகாஜன சபை 1884 மே மாதத்தில் ஒரு பெரிய ஒரு அமைப்பாக உருவெடுக்கிறது. இது முதலாம் தலைமுறையை சார்ந்த தேசியவாதிகளுக்கு ஒரு உந்து சக்தியாக இருப்பதாக பார்க்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதி யார்? ஆன்சர் டி முத்துசுவாமி. அப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய நீதிபதியாக டி முத்துசுவாமி அப்படிங்கிற ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அப்போது ஆங்கில பத்திரிகைகள் எல்லாமே விமர்சனம் பண்ணுது, எப்படி ஒருத்தரை ஒரு தமிழர் டி முத்துசாமி அவரை வந்து எப்படி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக முதல் இந்திய நீதிபதியாக அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த விமர்சனங்களில் எழுந்தது தான் பத்திரிகைகள், முக்கியமான பத்திரிகைகள் தி இந்து 1878, சுதேசமித்திரன் 1891, 1878 சுதேச ஹிந்து, 1891 சுதேசமுத்திரன், பின்னர் அது நாளிதழாக 1899 மாறியதெல்லாம் பார்க்குறோம். தி ஹிந்து பத்திரிகை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1878. இந்து நியூஸ் பேப்பரை எடுத்து, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை எடுத்து ஃபஸ்ட்டு பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ஸ் 1878 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, தி இந்து பத்திரிகை யாரால் உருவாக்கப்பட்டது? ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரி மற்றும் இவர்களின் நண்பர்கள் 4 பேர், இவங்களால் தான் தி இந்து பத்திரிகை உருவாக்கப்பட்டது. குறிப்பாக இதில் யாரை சொல்லணும் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் ஐயர் அவரை வந்து சொல்லலாம். ஜி சுப்பிரமணியம் 1891 தொடங்கிய தமிழ் பத்திரிகை யாது அப்படின்னா சுதேசமித்திரன். சொன்னேன் இல்லையா, சுதேசமித்திரன் தான். சுதேசமித்திரன் நாளிதழாக மாறிய ஆண்டு 1899. முதல்ல தொடக்கத்தில் 1891 உருவாக்கப்படும் போது அது நாளிதழாக இல்லை, அதுக்கப்புறம் தான் 1899 தான் நாளிதழாக தினசரி இதழாக மாறுது சுதேசமித்திரன். சென்னை மகாஜன சபை உருவான ஆண்டு 1884 மே மாதத்தில் சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறது உருவாகுது. முதலாம் தலைமுறையை சேர்ந்த தேசியவாதிகளுக்கு பயிற்சி களமான அமைப்பு ஏற்கனவே சொன்னேன், சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன சபையில் பி ரங்கையா நாயுடு அவர்கள் தலைவராகவும் அனந்தாச்சார்லு செயலாளராகவும் இருக்கிறார். கூற்றுகளை ஆராய்க, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா, சரி, இதன் செயலாளர் ஜி சுப்பிரமணியம் அப்படின்னு கொடுத்துருக்கு, தப்பு, அனந்தாச்சார்லு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும்தான் சரி. அப்போ சென்னை மகாஜன சபை, சென்னை வாசிகள் சங்கம் 1881 அந்த ஆண்டுகளில் இல்லாமலே போச்சு. 1866 லட்சுமி நரசு செட்டி இயற்கை எழுதுறாரு. அப்புறம் அது வந்து சென்னை மகாஜன சபையோடு இணைக்கப்படுகிறது. அடுத்து சென்னை மகாஜன சபையினுடைய பங்களிப்பை பார்க்க போகிறோம். சரியான கூற்றினை கண்டறிக, சென்னை மகாஜன சபையின் கோரிக்கைகள் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகள் ஆனது. இது சரிதான். அப்போ முதல் கூற்று சரி. பின்னர் சென்னை மகாஜன சபை இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைக்கப்பட்டது. அதுவும் சரிதான். இவர்கள் சமர்ப்பித்த மனு 1883 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது, தப்பு, தொடங்கினதே 1884. கொஞ்சம் ரீசன் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அங்கே 1853 அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். அப்போது மூன்றாவது கூற்று தப்பு, 1-2 சரி, 1-2 தான் சரி. அப்போ இவங்க பின்னாளில் காங்கிரஸோடு இணைகிறாங்க. 1895 ஆண்டு சென்னை மகாஜன சபை வழங்கிய வரவேற்புரையை ஏற்க மறுத்தவர் எல்ஜின் பிரபு. எல்ஜின் பிரபு சென்னை மகாஜன சபை வழங்கிய வரவேற்பை ஏற்க மறுக்கிறார். கூற்றுகளை ஆராய்க, சென்னை மகாஜன சபை 1920 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸுடன் இணைந்து செயல்பட்டது. அந்த வருஷத்திலிருந்தே
இணைந்து செயல்பட்டது சரிதான். 1930 April 22 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை சென்னையில் ஜார்ஜ் டவுன் யானைக்கவுனி உயர்நீதிமன்றம் மற்றும் கடற்கரை பகுதிகளில் தலைமையேற்று நடத்தியது. இந்த கூற்றும் சரிதான். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் சரி, இரண்டு கூற்றுகளுமே சரிதான். உப்பு சத்தியாகிரகத்தின் போது சென்னை மகாஜன உறுப்பினர்கள் தாக்கப்பட்டனர். இதனை விசாரிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? டிஆர் ராஜேந்திர ஐயர் அப்படிங்கிறவர் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கிறாங்க. உப்பு சத்தியாகிரகத்தின் போது சென்னை மகாஜன சபை உறுப்பினர்கள் தாக்கப்பட்டதை ஆராய்வதற்காக சுதேசி பொருட்கள் கண்காட்சி மூலம் மக்கள் மனதில் தேசிய பற்றை வளர்த்த அமைப்பு சென்னை மகாஜன சபை. கண்காட்சிகள் நடத்துகிறாங்க. கதர் பொருட்கள், இந்தியாவில் செய்யப்பட்ட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் வச்சு அவங்க வந்து கண்காட்சி நடத்துகிறதா சொல்கிறாங்க. தேசத்தந்தை மகாத்மா காந்தி சென்னை மகாஜன சபையில் உரையாற்றிய நாள் 1896 அக்டோபர் 24 உரையாற்றியிருக்கிறார். சென்னை மகாஜன சபையின் பொன்விழா கொண்டாட்டத்தின் போது கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. கூற்றுகளை ஆராய்க, இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி பார்க்குறோம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் 1855 கல்கத்தாவில் நடைபெற்றது என்ற கூற்று தவறு. கல்கத்தா கிடையாது, பம்பாய். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் 22 பேர் சென்னையை சார்ந்தவர்கள் என்ற கூற்று சரி. அப்போ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் சரி, 1 தவறு. பொருளாதார ரீதியில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை சுரண்டியதை எடுத்துரைத்த தலைவர்களில் நௌரஜி மற்றும் கோகலே ஆகியோருக்கு இணையானவர் என்று போற்றப்படக்கூடியவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம். ரொம்ப முக்கியமானவர். தன்னுடைய விதவை மகளுக்கு மறுமணம் செய்து வைக்கிறார். அதன் மூலமாக அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் அறியப்படுகிறார். முக்கியமான ஒரு க்வெஸ்சன் தான். அப்போது அதுபோல் தாதாபாய் நௌரஜி பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, சுரண்டல் கோட்பாடு. ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவினுடைய செல்வத்தை சுரண்டினார்கள் அப்படிங்கிற சுரண்டல் கோட்பாடெல்லாம் எடுத்துரைத்தது நௌரஜி. அதே நேரத்தில் ஜி சுப்பிரமணியம் அவர்களுக்கு இணையானவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு நடைபெற்ற இடம், இரண்டாவது மாநாடு கல்கத்தா 1886. இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? இப்போ தான் சொன்னேன், 1886 நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு எங்கு நடைபெற்றது? சென்னையில் 1887 நடைபெற்றது. பக்ருதீன் தயாப்ஜி தலைவர். இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு 1887. கூற்றுகளை ஆராய்க, இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாட்டில் தலைமை வகித்தவர் பக்ருதீன் தயாப்ஜி. தப்பு. இப்போ தான் சொன்னோம் இல்லையா, இரண்டாவது மாநாட்டில் தலைமை வகித்தவர் தாதாபாய் நௌரஜி, கல்கத்தா மாநாடு. இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாட்டில் தலைமை வகித்தவர் பக்ருதீன் தயாப்ஜி. அப்போ இந்த ரெண்டு கூற்றுகளுமே தப்பு தான். அப்போ ஆன்சர் 2 தவறு. அடுத்தது, கூற்றுகளை ஆராய்க, இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு சென்னையில் 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகின்றன மக்கீஸ் தோட்டத்தில் நடைபெற்றது என்பது சரி. கலந்து கொண்டவர்களில் 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்கள் ஆவர். அப்போ அதுவும் சரிதான். அப்போ நிறைய பேர் சென்னை மாகாணத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ 2 கூற்றுகளுமே சரி. மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி என அறியப்படுபவர் V.S. சீனிவாச சாஸ்திரி. ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் தான், கேட்கலாம். புத்தகங்களில் இல்லை, டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால டிகிரி புத்தகங்களில் இருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன். மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி என அறியப்படுபவர் V.S. சீனிவாச சாஸ்திரி. இந்தியன் ரிவ்யூ பத்திரிகையின் ஆசிரியர் ஜிஏ நடேசன் இந்தியன் ரிவ்யூ பத்திரிகையினுடைய ஆசிரியர். கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஐரிஷ் உறுப்பினர் ஆல்பர்ட் வெப் தலைமையில்
நடைபெற்றது. இந்த கொஸ்டின் ஏற்கனவே முன்னாடி குரூப் டூவில் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். பத்தாம் மாநாடு 1894 ஏன் இதை முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரிஷ் உறுப்பினர் ஆல்பர்ட் பப்பு சென்னையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தலைமையிட்டிருக்கிறார். சென்னை அப்போ இது முக்கியமானது இல்லையா? அதுவும் 10வது மாநாடு 1894. சென்னையில் நிறைய மாநாடுகள் நடந்திருக்கு. 3வது மாநாடு பார்த்தோம், 1887 பக்ரீதீன் தயாப்ஜி சென்னை ஆயிரம் விளக்கு என்று அறியப்படுகின்ற மக்கீஸ் தோட்டத்தில் வச்சு நடைபெறுது. அப்போ இன்னும் நிறைய மாநாடுகள் நடைபெற்றது. அதில் இது ஐரிஷ் உறுப்பினர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அது இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்பாங்க. ஆல்பர்ட் வெப் அப்படிங்கிற அவருடைய வெளிநாட்டவர், அவருடைய தலைமையில் நடைபெற்றிருக்கு. அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை வகித்த முதல் தமிழர் விஜயராகவாச்சாரி. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். கூற்றுகளை ஆராய்க. சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு. சரி, வங்க பிரிவினை சுதேசி இயக்கத்திற்கு இட்டு சென்றது. அதுவும் சரிதான். அப்போ இரண்டு கூற்றுகளுமே சரிதான். தமிழ்நாட்டில் எப்பகுதியில் நடந்த சுதேசி இயக்கம் பெரும் கவனத்தை ஈர்த்தது? திருநெல்வேலி தான். சுதேசி இயக்கங்களுடைய தலைவர், முன்னோடி என்று அறியப்படுபவர் வஉசி. திருநெல்வேலியில் ஒரு கலவரம் எல்லாம் நடக்கும். ஏன்னு சொன்னால், பிபின் சந்திரபால் அவர் வந்து அவரை விடுதலை செய்தனால சுதேசி தினமாக கொண்டாடுறாங்க. கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் தடுக்கிறாங்க. அப்போ கலவரங்கள், கடையடைப்புகள் இதெல்லாம் ஏற்படுது. திருநெல்வேலி கலவரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. சுதேசி காலத்தில் யாருடைய பாடல்கள் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியது? பாரதி. இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், சுதேசி காலத்தில்தான் கொடுத்துருக்கு. அப்புறம் நீங்கள் 1947 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, டி கே பட்டம்மாள் அவங்கள சொல்லலாம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியினுடைய பாடல்களை தமிழகமெங்கும் ஒலிக்க செய்தவர் என்ற பெருமை டி கே பட்டம்மாள் அவங்களுக்கு உண்டு. இது சுதேசி காலத்தில் பாரதியினுடைய அந்த பாடல்கள் தான் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்பியதாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் சுதேச கருத்துக்களை பரப்புரை செய்த முக்கிய இரண்டு பத்திரிகைகள் எது எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதேசமுத்திரன், இந்தியா. இந்த இரண்டு பத்திரிகைகளுமே ரொம்ப முக்கியமான பத்திரிகைகள். இந்த உதயசூரியன், வெங்கடா ராயலு அப்படிங்கிறவருடையது. அப்புறம் தமிழ்நாடு அப்படிங்கிற பத்திரிகை வரதராஜலு அவருடைய பத்திரிகை. நியூ இந்தியா, இந்தியா தேசம், இந்தியா எ நேஷன் அப்படிங்கிற பத்திரிகையெல்லாம் அன்னிப்பசனுடையது. இந்து நேசன், விவேகபானு இதெல்லாம் வஉசியினுடைய பத்திரிகைகள். ஐரோப்பியர்கள் மாணவர்களால் எவ்வாறு வாழ்த்தப்பட்டனர்? வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. பிபின் சந்திரபால் சென்னை கடற்கரையில் உரையாற்றிய ஆண்டு பார்த்திங்கன்னா 1907. பாரதியார் இவங்கெல்லாம், பாரதி, வஉ சுப்பிரமணியம் இவங்க எல்லாம் இவர் வந்து இங்கு உரையாற்றுவதற்கு காரணமானவங்க. இங்கே கூட்டிகிட்டு வராங்க, முக்கியமாக பாரதியாரை சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் சுதேச இயக்கத்தின் முன்னோடியாக கருதப்படுபவர் வஉசி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் தான், தமிழகத்தில் சுதேசி இயக்கத்தினுடைய முன்னோடி அவர் தான். சுதேச கப்பல் நிறுவனம், நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்குறாரு. இது ரொம்ப முக்கியமானது. கூற்றுகளை ஆராய்க. வஉசி செப்டம்பர் 5, 1872 ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். சரி, திருநெல்வேலியில் காட்டு இலாகா அதிகாரியாக தனது வாழ்க்கையை தொடங்கினார். இது தப்பு. அப்போ ஆன்சர் ஒன்று மட்டும்தான் சரி. ஒரு காட்டு இலாகா அதிகாரியாக இருந்தவர், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர், தமிழகத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது வாஞ்சிநாதனை தான் சொல்ல முடியும். வாஞ்சிநாதன் ஆக்சுவலி புரட்சிகரவாதத்தை சார்ந்தவர். அப்போ அவர் காட்டிலாக அதிகாரியாக செயலாற்றினார் அப்படின்னு சொல்லலாம். சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் சங்கம் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளை தூத்துக்குடியில் தோற்றுவித்தவர் வஉசி. முக்கியமானது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓல்டு புக்கு 10th, பழைய ஓல்டு புக்கு 12th,
அப்புறம் புதிய 10th புக்கு இதில் இருந்து இப்போ 12th புக்கு இதெல்லாம் பார்த்து எடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாதுங்க. வஉசி சுதேசி கப்பல் கழகத்தை தொடங்கிய ஆண்டு 1906. வஉசி சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்குகிறார். வஉசி இரு கப்பல்களை விலைக்கு வாங்கி அவற்றை டேஷ் இடையே ஓட்டினார், ரெண்டு பகுதிகளுக்கிடையே ஓட்டினார். எங்கெல்லாம் தூத்துக்குடி கொழும்பு. அடுத்தது வஉசி விலைக்கு வாங்கிய இரு கப்பல்கள் காலியா லாவோ. வஉசியின் இரண்டு கப்பல்களையும் பாரத தாயின் தவப்புலவர்கள் என்று பாராட்டியவர் பாரதியார். ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் மாதிரி தான் இருக்குது, புக்கில் இல்லை, ஸ்கூல் புக்கில் இல்லை, டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸில் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதையும் நம்ம பார்க்கணும், ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை, ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். இருந்தாலும் நம்ம எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம் அப்படிங்கிறதுனால, டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸில் பார்க்கும்போது ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணலாம். வஉசி டேஸ் என அறியப்படுகிறார், தென்னாட்டு திலகர் என்று அறியப்படுபவர் வஉசி. வஉசிக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டன? ஆன்சர் 40 ஆண்டுகள். இந்த க்வெஸ்சன் ஒருக்கா கேட்டான், குரூப் 4 கேட்டு வச்சுருந்தாங்க. 40 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார், முக்கியமான க்வெஸ்சன் தான். பாண்டித்துறை தேவர் ஹாஜி பக்கீர் முகமது போன்றோர் வஉசிக்கு யார் அப்படின்னா, அந்த கம்பெனி இருக்குல்ல அதனுடைய பெரிய பங்குதாரர்களாக அறியப்படுகிறார்கள். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தினுடைய கம்பெனியினுடைய பெரிய பங்குதாரர்கள் தான் பாண்டித்துறை தேவர் ஹாஜி பக்கீர் முகமது இவங்க ரெண்டு பேரும். மொத்தத்தில் இந்த பகுதியில் பாட்டில் 50 வினாக்கள் பார்த்துருக்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற பாடம் ரொம்ப முக்கியமான பாடம்தான். இதோட PDF வந்து கொடுக்குறேன், இதை அப்படியே கொடுக்குறேன், டெஸ்ட் எழுதி பாருங்கள். படித்தா மட்டும் போதாது, டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது தான் நீங்கள் வந்து எத்தனை க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இந்த பார்ட்ஸ் எல்லாம் இந்த எல்லா பகுதிகளும் முடிந்த பிறகு உங்களுக்கு வேணால் ஒரு தனி PDF-ஆக கொடுக்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள், இன்னும் அதிகமான வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.